Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரெஸ்டாரன்ட் ரிவ்யூ vlog தான் பார்க்க போறோம். இந்த ரெஸ்டாரன்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா Peppermill. இது எங்க இருக்குன்னா அபுதாபில அல்வதா மால் எக்ஸ்டென்ஷன்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இது ரெஸ்டாரன்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. இங்க சைடுல பார்த்தோம்னா இங்க இது மாலோட வியூ தெரியும். அல்வதா மால் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலாக நல்ல டைம் பாஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக ஒரு மாதிரி டூம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டாண்டில் மெனு கார்டு வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்தோன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சைடு பார்த்தோன்னா அப்படியே சோஃபா லென்த்தியாக இருந்தது. ஆப்போசிட்டில் சேர்ஸ் எல்லாம் இருந்தது. சேர்ஸ்லாம் பார்த்தோன்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா கேபின் மாதிரி பார்ட்டிஷியன் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ரைவசிக்காக. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அதே மாதிரி வந்து சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஒரு ஒரு டேபிளுக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்போ நம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு மேலே மூணு ஃபேமிலி ஜாயின் பண்ணி சாப்பிட டின்னருக்கோ இல்லை எதுக்காவது பிளான் பண்ணோன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அழகாக ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதோட அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த இடம் பார்த்தோன்னா லென்த்து டேபிள் இருக்கா மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி பிளேஸ் இருக்குது. இந்த சைடு பேக்ரவுண்டில் நல்லா சோஃபாலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவசி தேவைனா. இப்போ இந்த பக்கம் வந்தோன்னா ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க வாலில். மேலே பார்த்தீங்கன்னா சாண்ட்லியர்லாம் அழகாக இருக்குது. அதை சுற்றி வந்து சேரோட கலர்ஸ்லேயே மேலேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா இது வந்து பழைய காலத்து ராஜா ராணியோட ஃபோட்டோஸை வந்து அழகாக ஃப்ரேம் போட்டு வாலில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட். அண்ட் ப்ளசண்ட்டாக இருந்தது பிளேஸும். ரொம்பவே பிடிச்சிருந்தது Peppermill ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம மெனு கார்ட் பார்க்கலாம். மெனு கார்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சூப்ஸ் இருந்தது, சாலட்ஸ் என்னன்றது இருந்தது. அதோடய இமேஜஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருந்தாங்க மெனு கார்ட்லேயே. அப்புறம் ஸ்டார்டர்ஸ் வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தூரி, கெபாப், அதில் இருக்கிற வெரைட்டிஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கரீஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீட்டில் என்னென்ன கரீஸ் இருந்தது அப்படின்றத போட்டிருந்தாங்க. அந்த பிக்சரோடு இருந்தது. இந்த சைட் சீ ஃபுட்டு வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே வந்து வெஜிடேரியனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்றத போட்டிருந்தாங்க. பட் வெஜிடேரியன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. இங்கே வந்து என்னென்ன பிரியாணி இருக்குன்றத போட்டிருந்தாங்க. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்ட அப்பளமும் க்ரீன் சட்னியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த க்ரீன் சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மீன், கொரியாண்டர், க்ரீன் சில்லி அதெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருந்திருந்தாங்க. அடுத்தது நாங்கள் முர்க் மலாய் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட சாலட் கொடுத்துருந்தாங்க. சாலட் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், லீஃப் எல்லாம் இருந்துச்சு. அது கூடவே க்ரீன் சட்னியும் கொடுத்துருந்தாங்க.
அதில் ஸ்லைஸ் ஆஃப் லெமன் கொடுத்துருந்தாங்க. லெமன் வேணும்னா நம்ம மேலே ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக. சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. அதோட மசாலா, ஃப்ளேவர், அப்புறம் சாஃப்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக டேஸ்ட்டு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி. அது கூட ரைத்தா கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சாலட் கொடுத்துருந்தாங்க. சாலட் ஆனியன், லெமன் அண்ட் சில்லி. இது சிக்கன் பிரியாணி. பிக்கலும் கொடுத்துருந்தாங்க, பிக்கலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரைத்தாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதில் சீரக பவுடர்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இப்போ சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பாட் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு பெரியவங்க ஒரு சைல்டு வந்து சாப்பிட்லாம் தாராளமாக. அந்த அளவுக்கு இருந்தது குவான்டிட்டி. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணியோட ஆப்ஷன்ஸ் வந்து 4 varieties தான் இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸ் கம்மி தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. மீடியம் ஸ்பைஸ் நல்லா இருந்தது. குழந்தைங்களா கூட சாப்பிட்லாம் தாராளமாக. அதில் இருக்க சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. அதில் இருந்த மட்டன் பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. எல்லாமே போன்லெஸ் தான், அதுவும் ஹாட்டாக சாப்பிடும் பொழுது டேஸ்டியாக இருந்தது. எங்களுக்கு சிக்கன் டிக்கா வந்து டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 1 more time ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் குழந்தைங்களாம் வந்து சிக்கன் டிக்காவை விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக இருந்தது. அதனாலே நாங்கள் வந்து 1 more time ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு, சாப்பிட்டோம். பிரியாணி காலி பண்ணியாச்சு நாங்கள், எம்டி பாட். பாட்டோட அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்தது நாங்கள் டெசர்ட் ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அங்கத்தில் ரசமலாய் கேக் வந்து நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ரசமலாய் ஸ்வீட், அப்புறம் இந்த க்ரீம், பிரெட், பாதாம் கீர், ஏலக்காய் ஃப்ளேவர், அப்புறம் குங்குமப்பூ, இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் இந்த ரசமலாய் கேக். குழந்தைங்களாம் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எஸ்பெஷலி அந்த பாதாம் கீர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் க்ரீம் வித் ரசமலாய், அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசமலாய் கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் ட்ரை பண்ண எல்லா ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.